Hello friends. Friends, இப்ப நாம chicken kola உருண்டை செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ chicken எடுத்துக்கங்க. Bread crumbsங்க இது. ரொட்டி தூள். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை எடுத்துக்கேன். பொட்டுக்கடல 2 டேபிள்ஸ்பூன் 2 டீஸ்பூன் எடுத்தா போடுங்க. தேவையான உப்பு. தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு திருவன தேங்காயா இருந்தா. ஒரு 4 பல் பூண்டு சின்னதா இருக்குிறதுனால 1/2 இன்ச் இஞ்சி அது சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு முட்டை கசகசா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க சோம்பு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இவ்வளவுதாங்க முதல்ல பொட்டுக்கடலைய நாம ட்ரையா இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார்ல பொடிச்சிடலாம் பாருங்க பொட்டுக்கடலைய பொடிச்சிட்டோம் அடுத்து இதில இருக்கக்கூடியத முதல்ல இந்த ட்ரையா இருக்கக்கூடியத அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் இதையும் நாம அரைச்சிட்டு வந்தறலாம் இப்போ பாருங்க நாம அரைச்சிட்டு வந்துட்டோம் பொட்டுக்கடலை அரைச்சாச்சு இதைய அரைச்சாச்சு பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சாச்சு இப்போ இத நாம பொடி செய்துக்கலாம் இதெல்லாம் ரெடியா இருக்கு இந்த வெங்காயத்தை நான் நல்லா ஃபைனா chop பண்ணும்போது நமக்கு நல்ல இது கூட chicken கூட சேர்ந்துக்கும் அதனால நான் chopperல chop பண்ணிக்கிறேன் வெங்காயத்தையும் மல்லி ரெண்டையுமே நான் சேர்த்துக்கறேன் ஃபைனா chop பண்ணிட்டேன் இப்போ இதே chopperல நாம சிக்கனை chop பண்ணிக்கலாம் பண்ணித நாம நல்லா chop பண்ணிட்டோம் இதுல வந்து bone கண்டிப்பா இருக்க கூடாது இருந்தா bladeல blade வந்து கட் ஆயிடும் அத மாத்திரம் பார்த்து நீங்க chop பண்ணிக்கணும் இத நாம இப்ப mix பண்ணிரலாம் இது கூட நான் பொடி செய்து வச்சிருக்கேன் மசாலா இதுக்கு தேவையான உப்புங்க முட்டை சேர்த்துக்கும் போது நம்ம கோலா உருண்டை வந்து உடைஞ்சிராம இருக்குங்க நல்லா பைண்ட் ஆகும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் நல்லா mix பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நாம எடுத்து வைக்கலாம் அதுக்கு அப்புறம் நாம இத பொரிக்கலாம் ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சுங்க நாம இத சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சுக்கலாம் ரொம்ப பெருசா வேண்டாம் இந்த பால்ஸ் நாம பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க கிரம்ஸ்ல டிப் பண்ணும்போது அத ஒரு 5 நிமிஷம் விட்டு நாம பொரிக்கும்போது பிரெட் கிரம்ஸ் எல்லாம் அதல இருந்து வெளியே வராம இருக்கும் பாருங்க இதே போல எல்லாத்தையும் நாம செய்துறலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स இதுலயே நமக்கு ஒரு 16 வடை மாதிரி இருக்கு இனி இந்த அளவு மீட் வந்து இருக்கு இதையும் நாம பால் செய்துக்கலாம் இப்போ இத நாம பொரிச்சு பார்த்தறலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் வேகட்டும் இனிய சைடு திருப்பிட்டு வேகட்டுங்க
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கோலா உருண்டையை நாம் சாஸ் தொட்டு சாதாரணமாக வடை கூட நாம் இப்படி எடுத்துக்கலாம். இல்லை இந்த கோலாவை கிரேவி செய்து அந்த கிரேவியில் நாம் சேர்த்துக்கும் போது நமக்கு ஒரு கிரேவி கிடைக்குங்க. சிக்கன் கோலா உருண்டை கிரேவி, நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிக்கன் கோலா உருண்டை கிரேவி நாம் ரெடி பண்ணலாம். இல்லை நாம் இதை சாதத்துக்கு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நாம் எடுத்த ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு நமக்கு இந்த சைஸில் கோலா வந்து 25 பீஸ் கிடச்சிருக்குங்க. குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கிது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, நல்ல மனமாகவும் இருக்குது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலோட வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய ஜி வினய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.